பட வாய்ப்புகள் இல்லாமல் தான் கஷ்டப்படுவதற்கு காரணம் நடிகர் வடிவேலுதான் என பிரபல காமெடி நடிகையான பிரேமா பிரியா கண் கலங்கியபடி கூறியுள்ள தகவல்தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடிவேலு நீண்ட இடைவெளிக்கு பின்பு கதையின் நாயனாக நடித்துள்ள நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் December 9 வெளியாக உள்ள நிலையில் இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகள் படுதூக்கலாக நடந்து வருகிறது. இந்நிலையில்தான் நடிகர் வடிவேலு நடித்த பல படங்களில் காமெடி வேடத்தில் நடித்துள்ள நடிகை பிரேமா பிரியா தன்னுடைய பட வாய்ப்புகள் நழுவி போனதற்கு வடிவேலுவுடன் சண்டை போட்டதுதான் காரணம் என கூறியுள்ளார். நடிகை பிரேமா பிரியா பல படங்களில் குணச்சித்திர வேடத்திலும் காமெடி வேடத்திலும் நடித்து மிகவும் பிரபலமானவர். குறிப்பாக ABCD பம்பர கண்ணாலே இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் என வடிவேலுடன் இணைந்து காமெடி காட்சிகளில் நடித்துள்ளார். இவருடைய கணவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிர்ந்து விட்டார். கணவர் இருந்து வரை இந்த எந்த ஒரு கஷ்டத்தையும் எதிர்கொள்ளாமல் இருந்த இவருக்கு இது மிகப்பெரிய பேரடியாக அமைந்துள்ளது. தற்போது தன்னுடைய மகள் படிப்பதற்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் நடித்தே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் வாய்ப்பு தேடி வரும் இவர் வடிவேலுவால் தன்னுடைய பட வாய்ப்புகளை இழந்தது குறித்தும் பேசியுள்ளார். இது குறித்து அவர் கொடுத்துள்ள பேட்டி ஒன்றில் நடிகர் வடிவேலு தளபதி விஜயுடன் காமெடியில் கலக்கிய சுறா படத்தில் பிரேமா பிரியா வடிவேலுடன் ஒரு காட்சியில் நடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் வடிவேலுவோ அவரை மாற்றிவிட்டு வேறு ஒரு நடிகையை நடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே வடிவேலுவை இவர் கண்டமேடிக்கு திட்டிவிட்டாராம். அதாவது வடிவேலுவிடம் பிரேமா பிரியாவை அறிமுகம் செய்து வைத்த ஆர்டிஸ்டுக்கும் வடிவேலுக்கும் இடையே உள்ள பிரச்சனையை காரணம் காட்டி இவருக்கு வந்த பட வாய்ப்புகளை எல்லாம் தடுத்ததாகும். இதனால் AVM ஸ்டுடியோவில் வடிவேலுவிடம் தான் பிரச்சனை செய்ததை அனைவரும் பார்த்தனர் எனவும் கூறியுள்ளார். கணவர் மரணத்தை தொடர்ந்து மீண்டும் பட வாய்ப்புகளை தேட துவங்கியுள்ள இவர் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு கூட மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறார் எனவும் இவர் கொடுத்துள்ள இந்த பேட்டி தற்போது வைரலாகி வருகிறது.